பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் யூசிங் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் தான், எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும். எது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு எது ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் AS2O3, சாரி AS2S3. இது பாத்தீங்கன்னா AS-க்கு வந்து நம்ம X-னு வச்சுக்கலாம். ஸோ 2X பிளஸ் S-ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து S இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ 3 × -2 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது நியூட்ரல் மாலிகுல், இங்க வந்து 0 தான் வரும். அப்போ 2X-6 இஸ் ஈக்குவல் டு 0. X வந்து என்ன வரும், 6/2. ஸோ X வில் பி 3 பிளஸ் 3. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்க வந்து இதோட ஆக்சிடேஷன் ஏஎஸ்க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிளஸ் 3 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் எஸ்க்கு வந்து என்னது பார்த்தோம்னா -2. நெக்ஸ்ட் HNO3ல, நெக்ஸ்ட் HNO3, HNO3ல என்ன கால்குலேட் பண்றோம், ஹெச் வந்து என்னது 1 + X + 3 × -2. நமக்கு ஆக்சிஜனோடது வந்து -2. That is equal to 0. அப்போ என்ன வரும், 1 + X - 6 is equal to 0. அப்போ X is equal to என்ன வரும், 5. ஸோ இங்கே வந்து இது வந்து N-க்கு வந்து பிளஸ் 5. மற்றதெல்லாம் ஹைட்ரஜன் தான் இருக்கு, மற்ற எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் இதுல வந்து இதுல ஏஎஸ் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். H3AsO4. அப்போ இங்க வந்து 3 × 1 + X + AS. அப்புறம் 4 × -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும், 3 + X - 8 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 - 3, அப்போ வந்து 5. ஸோ இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்க வந்து பிளஸ் 5. நெக்ஸ்ட் நீங்க H2SO4ல எஸ் கால்குலேட் பண்ணா H2SO4 2 × 1 + X + 4 × -2 = 0. அப்போ 2 + X - 6 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 6. அப்போ எஸ் ஓடது இங்க வந்து பிளஸ் 6. லாஸ்டா NO. ஸோ N வந்து X வச்சுக்கிட்டோம்னா ஆக்சிஜன் வந்து -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ N வந்து இங்க என்னது பிளஸ் 2. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எங்க ஆக்சிடைஸ் ஆயிருக்கு எங்க ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இங்க AS2 to AS, ரியாக்டன் சைட்ல இருக்கிற ஏஎஸ் வந்து என்ன இருக்கு, பிளஸ் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ப்ராடக்ட் சைட்ல இருக்கிற ஏஎஸ் எப்படி இருக்கு, பிளஸ் 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணதான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏஎஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் 3 பிளஸ் 5. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். AS வந்து பிளஸ் 3 பிளஸ் 5 சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எஸ் பார்க்கலாம். எஸ் வந்து என்ன இருக்கு, -2 என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, பிளஸ் 6 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் என் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க, பிளஸ் 5 பிளஸ் 2. இங்க என்ன நடந்திருக்கு, இங்க வந்து டிக்ரீஸ் தானே நடந்திருக்கு. N வந்து என்ன இருக்கு, ரியாக்டன் சைட்ல என்ன இருக்கு, பிளஸ் 5 இருக்கு. ப்ராடக்ட் சைட்ல என்ன இருக்கு, பிளஸ் 2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல N வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் தானே ஆயிருக்கு. தட் இஸ் இட் கெயின் 3 எலக்ட்ரான். ஒரு பிளஸ் 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு, அதுதான் ரிடக்ஷன். ஸோ இந்த இடத்துல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா இது வந்து ரிடக்ஷன். அப்புறம் இது ரெண்டும் என்னது, ஆக்சிடேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம்.
பாருங்க இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன், ஏ எஸ் டூ எஸ் த்ரீ. ஸோ இந்த இடத்துல வந்து எவ்வளோ எவ்வளோ ஏஎஸ் வந்து என்ன இருக்கு, பிளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இங்க வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, சேஞ்ச்ல டூ எலக்ட்ரான்ஸ், எத்தனை எத்தனை ஏஎஸ் இருக்கு, டூ இருக்கு. அப்போ டூ இன்டூ டூ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு. எஸ் த்ரீ, எஸ் த்ரீல வந்து பாருங்க எயிட் எலக்ட்ரான்ஸ், அப்போ எயிட் இன்டூ திஸ் இஸ் த்ரீ இன்டூ எயிட் எலக்ட்ரான்ஸ் இங்க இன்வால்வ் ஆயிருக்கு. கிளியர்? பிளஸ் HNO3 plus H2O gives H3AsO4 plus H2SO4 plus NO. ஸோ இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ HNO3ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, என் வந்து பிளஸ் ஃபைவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் போயிருக்கு. அப்போ இங்க த்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல பேலன்ஸ் பண்றோம். ஏன்னா நமக்கு இங்க வந்து வாட்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து ஹெச் அண்ட் ஓஹெச் எந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்சிடேஷன் சேஞ்சே இல்லை, ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஃபோர் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் இங்க என்னது எயிட் த்ரீ சார் 24 எலக்ட்ரான்ஸ், டோட்டலா எவ்வளோ 28 எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து டோட்டலா எவ்வளோ எடுத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க த்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் முதல்ல பேலன்ஸ் பண்றதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த த்ரீ எலக்ட்ரான்ஸ் இங்க போகணும், அப்பதான் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆகும். இப்போ நம்ம என்ன வரும், த்ரீ இன்டூ ஏஎஸ் டூ ஓ த்ரீ பிளஸ் இங்க என்ன வரும், 28 HNO3 பிளஸ் இங்க H2O. H2O ஏன் அப்படியே போடுறோம்னா ஹைட்ரஜனுக்கு ஆக்சிஜனுக்கு சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பரே கிடையாது. கிவ்ஸ் H3AsO4 பிளஸ் H2SO4 பிளஸ் NO. கிளியர்? இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாக்டன்ட் சைடு பேலன்ஸ்ட், ப்ராடக்ட் சைடுல வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எது பண்ணணும்னா அதர் தேன் ஆக்சிஜன், அதர் தென் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை முதல்ல பேலன்ஸ் பண்ணிடணும். அதாவது ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை அப்புறமா பேலன்ஸ் பண்ணும், மற்றது எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ஏஎஸ் த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் இருக்கு, இங்க ஒன் இருக்கு, அப்ப நம்ம இங்க சிக்ஸ் போடணும். ஓகே, ஏஎஸ் பேலன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இங்க ஓ த்ரீ இல்ல எஸ் த்ரீ. நெக்ஸ்ட் அதே மாதிரி சல்ஃபர், சல்ஃபர் த்ரீ இன்டூ த்ரீ எவ்வளவு இருக்கு, நைன். அப்போ இங்க ஒரே ஒரு இடத்துல தான் சல்ஃபர் இருக்கு, அப்போ இங்க வந்து என்ன போட்டுடலாம், நைன் போட்டுடலாம். கிளியர்? நெக்ஸ்ட் நைட்ரோஜன் ஏஎஸ் அப்புறம் எஸ், இது மூணு தான் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். 28 நைட்ரோஜன் இருக்கு, அப்போ நம்ம இங்க இருந்து 28 NO போட்டுக்கலாம். ஓகே, ஆல் த எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ்ட். இப்ப நம்ம எதுக்கு பண்ணணும், ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் மட்டும் பேலன்ஸ் பண்ணணும். இப்ப இதுல பாருங்க, சிக்ஸ் ஃபோர் சார் இங்க 24 ஆக்சிஜன் எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் இங்க என்ன இருக்கு, நைன் ஃபோர் சார் 36 ஆக்சிஜன், அப்புறம் இங்க 28. இப்போ டோட்டலா எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 18, ரிமைண்டர் 1 6 8. இங்க ஆக்சிஜன் 88 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா, 28 இன்டூ த்ரீ என்னது, 8 3 சார் 24, ரிமைண்டர் 2, 3 2 சார் 6, 7, 8. இங்க 28 இன்டூ 3 வந்து 84. அப்புறம் இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இங்க 84 ஆக்சிஜன், இங்க 88 ஆக்சிஜன். அப்போ நம்ம இங்க என்ன போடணும், 4 போடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் செக் பண்ணி பார்க்கலாமா, ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இங்க 28 ஹைட்ரஜன் இருக்கு, பிளஸ் இங்க என்ன இருக்கு, 4 2 சார் 8 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 28 பிளஸ் 8 வந்து என்ன, 36. இங்க எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா, இங்க 9 2 சார் 18 ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இங்க 6 3 சார் 18 ஹைட்ரஜன், 18 பிளஸ் 18 36. ஸோ இட் இஸ் பேலன்ஸ்ட் நவ். கிளியர்? நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்டன்ட் சைட பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படியே ப்ராடக்ட் சைட்ல எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா, த்ரீ ஏஎஸ் டூ எஸ் த்ரீ 28, ஹியர் 4, ஹியர் 6, ஹியர் 9 அண்ட் ஹியர் 28. ஸோ திஸ் இஸ் யுவர் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து இந்த க்வெஸ்சன் இப்படி தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும்.